அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். 2 தினங்களாக தமிழகத்தில் வந்து கனமழை பல இடங்களில் பெய்து வருது. இந்த சூழ்நிலையில 20 மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பல அணைகள் வந்து நிரம்பி இருக்குது. ஆடிப்பெருக்க முன்னிட்டு பெரும்பாலான ஆற்றுகளில் குளிக்க தடை விதிச்சிருக்காங்க. வைகை அணையிலிருந்து திறக்க இருக்கும் உபரி நீர் வந்து கரையோர வசிப்பவர்களை பாதுகான இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தப்படுது. ஆடிப்பெருக்க முன்னிட்டு ஆற்றில் இறங்குறதுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. வைகை அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகமாக இருக்கு சூழ்நிலையில கரையோரம் இருக்கிற மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம சென்னை வானிலை ஆய்வு மையம் சமீபத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் 100% மிக சரியான முறையில் நடக்கிறதால மிக கவனமா இந்த செய்தியை கேட்கறதோட இந்த செய்தி உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமா இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதி கனமழையும் பெய்யும் என்றும், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய 4-5 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதி கனமழை பெய்யும் என்றும், தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்று அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த கனமழை காரணமாக பல குடியிருப்பு பகுதிகளில், அதாவது புதிதாக விரிவு செய்யப்பட்ட எக்ஸ்டென்ஷன் நகரங்களில் வந்து நிறைய இடங்களில் வந்து நீர்பிடிப்பு ஏற்பட்டு வீடுகளுக்குள்ள நீர் புகும் அபாயம் இருக்கிறதுனால, அவ்வாறு தரையில் இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாப்பான உயரங்களில் எடுத்து வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த தண்ணீர்களை வந்து உடனடியாக வெளியேற்றுறதுக்கு உள்ள நடவடிக்கையில் அங்கே எடுக்கிறதுக்கு அங்கே உள்ள ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி அமைப்புகள்கிட்ட தெரிவித்து ஆவண செய்து கொள்ளும்படியும் எச்சரிக்கப்படுது. கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறதுனால தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஆகஸ்ட் 6 ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கிறாங்க. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 32-33 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. பலத்த காற்று வீசுங்கிறதுனால மீனவர்கள் வந்து கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புகளை எல்லாம் கடைபிடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவரும் தங்கள் பகுதிகளில் உள்ள நீர் வரத்துகளை சுத்தம் செய்து நீர் தங்காத அளவுக்கு வெளியேறக்கூடிய வசதிகளை ஏற்படுத்திக்கணும். பெரும்பாலான மின் கம்பங்கள் அருகில் செல்லாமலும் மரத்தடிகளுக்கு கீழே நிற்காமலும் பாதுகாப்பான முறையில் இருக்கிறது மிக அவசியம். இந்த அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய செய்திகளை கேட்டு அதற்கேற்ப முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நம்ம பொருள்களும் உயிர்களும் பாதுகாக்கப்படுங்கிற ஒரு நல்ல கருத்தை தான் இதன் மூலம் சொல்கிறோம். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வானிலை சூழ்நிலையை உடனுக்குடன் அவ்வப்போது நீங்கள் அறிந்து கொள்ள இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. என்று மணிந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.